பிஎம்சி தமிழ் மற்றும் பி எஸ் எஸ் எம் சிங்கப்பூர் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் தியானம் கற்போம் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு அறுபத்தி எட்டாவது நாள்ல நம்ம எல்லாம் இணைஞ்சிருக்கோம் மாஸ்டர்ஸ் யோகா பரம்பரை அந்த தலைப்போட்டி தான் நம்ம இன்னிலேருந்து பார்க்க போறோம் சில நாட்களுக்கு யோகா அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம முதல்ல பார்க்கலாம் யோகா அப்படின்னா லிட்டரலா என்ன மீனிங்னு சொல்லி பார்த்தா யூனியன் சங்கமம் இல்லைன்னா லைத் இருக்கிறது அப்படிங்கிறது தான் யோகாவோட அர்த்தம் ஸோ நிறைய யோகாக்கள் இருந்தால் கூட ஒவ்வொரு யோகா செய்யும் போதும் அதோட அல்டிமேட் டார்கெட் என்ன இப்படின்னா எதை நோக்கி நம்ம அந்த யோகாக்கள் செய்கிறோம் எதற்காக அந்த யோகாக்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹாப்பினஸ் ஒரு மனதுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியதாக தான் இருக்கும் எந்த விதமான யோகா செஞ்சாலும் சரி யோகா அப்படின்னு சொன்னாலே ஜென்ரலாக வெளியில் உள்ள பப்ளிக்லேயோ எல்லாம் வந்து ஒரு மெடிடேஷன் பார்த்துக்கு வராதவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க யோகாசனத்தை தான் யோகா அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் குறிப்பிடுவாங்க ஆனா யோகா அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தா யூனியன் தான் அர்த்தம் ஸோ வெவ்வேறு டைப் ஆஃப் யோகாஸ் இருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு புரிதல் முதலாக வரணும் நமக்கு ஸோ என்னென்ன டைப் ஆஃப் யோகா இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் மாஸ்டர்ஸ் யோகா 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 சொல்லி 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 பார்த்தா ஞான ஞான அப்படின்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம் நான் ஒரு புக்கு படிக்கிறேன் அந்த புக்கு படிக்கும் போது அதுல உள்ள கருத்துக்கள்ல நான் என்னையே மறந்து அந்த ஞானத்தோட நான் லயத்து இருக்கேன் இல்லன்னா நான் ஒரு சத்சங் கேக்குறேன் அந்த மாஸ்டர் கொடுக்கக்கூடிய நாலேஜில் நான் வந்து என்னையே மறந்து நான் அந்த நாலேஜோட ஐக்கியம் ஆயிடுறேன் இல்லன்னா ஏதாவது ஒரு ஆடியோ புக் கேட்குறேன் நான் கேட்டுட்டு இருக்கும் போது அதுல கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் மூலியமா என்னையே மறந்து அந்த இன்ஃபர்மேஷனோட லயத்தை இருக்கிறதுக்கு பேர் தான் ஞான யோகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ரெண்டாவது ஒரு மியூசிக் நான் வந்து கம்போஸ் பண்ணுறேன் நான் மியூசிக் படிச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச மியூசிக் நாலேஜை வச்சு ஒரு மியூசிக்கை கம்போஸ் பண்ணி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கும் போது என்னையே மறந்து அந்த இசையோட இசையாக நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதை வந்து நாத யோகா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லை நல்ல ஒரு மியூசிக் கேட்குறோம் நம்ம ஏன்னா ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரோட பாட்டு கேட்குறோம் அந்த பாட்டு கேட்கும் போது சொல்லுவாங்க இல்லையா சில பேரு நான் என்னையே மறந்துட்டேன்ப்பா கொஞ்ச நேரம் நான் எங்க இருந்தேன்னு எனக்கே தெரியல அந்த அளவுக்கு அந்த மியூசிக்ல வந்து ரொம்ப டீப்பா போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சோ அந்த மாதிரி ஒரு நிலை ஒரு பேரானந்த நிலை ஒரு மகிழ்ச்சி நிலை ஒரு சந்தோஷமான நிலைக்கு தான் நம்ம நாத யோகா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மூன்றாவது டைப் என்னன்னு சொல்லி பார்த்தேன் கரும யோகா அப்படின்னு சொல்றோம் யோகா அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம அன்றாட செய்யக்கூடிய வேலைகள்ல நம்ம வேலையில மட்டும் ஃபோக்கஸ்டா இருந்து அந்த யூனியன் ஒர்க்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வேலையோட லயத்து இருக்கிறது தான் நம்ம கர்ம யோகா அப்படின்னு சொல்லி சொல்றோம் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த செஷன் கொடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னா என்னுடைய உடல் மனம் ஆன்மா இது மூணுமே பார்த்தோம்னா எப்படி நான் வந்து செஷனை வந்து பெஸ்ட்டாக கொடுக்கறது உங்களுக்கு எப்படி ரீச் அவுட் பண்ணுற மாதிரி நான் எப்படி எவ்வளோக்கு எவ்வளோ ஃபைன்டின் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி நான் பண்ணக்கூடிய இந்த வேலையை ஒரு ஆத்மாத்மா ஒரு முழு முயற்சியோட பண்றதுதான் தான் யோகான்னு சொல்லி சொல்றோம் இல்லை ஒருத்தர் அம்மா வந்து கிச்சனில் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட முழு ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே எப்படி நமக்கு வந்து அந்த குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் இல்லை வீட்டில் உள்ளவங்களா இருக்கட்டும் எப்படி அந்த டிஷ்ஷை வந்து ரொம்ப வந்து டேஸ்டியா பண்ணுறது இல்லை ஃபுல்லஸ்ட் எனர்ஜி கொடுத்து அவங்க சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ்டாக இருக்காங்களோ அந்த யோகாக்கு பேர் தான் கர்ம யோகா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் நம்ம இதே இது நான் வந்து டிரைவிங் பண்றேன் என் காரை ட்ரைவ் பண்ணிட்டு என்னோட ஒர்க்குக்கு போறேன் இல்லை வேற எங்கேயாவது வெளியில போறேன்னு சொன்னா என்னோட முழு கவனமுமே பார்த்தோம்னா காரை நான் எப்படி நான் வந்து பெஸ்ட்டாக ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மேல கவனத்தை செலுத்தி என்னோட பண்ணக்கூடிய வேலைகள்ல ஒரு முழு பண்ணுறது பண்றதுதான் கர்ம யோகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நாலாவது யோகா சன்சார யோகா அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தா ரெண்டு பேரு அதாவது ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் வந்து தன்னுடைய உடல் மற்றும் மனதை வந்து பல வருடங்களுக்கு வந்து அதாவது லைஃப் லாங் யூனியன் ஒரு உடலும் ஒரு மனதும் பல வருடங்களுக்கு வந்து மனமும் உடலும் கலந்து ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அததான் நம்ம வந்து சன்சார யோகா அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ அடுத்தது ஒரு ஆண் மற்றும் பெண் வந்து தற்காலிகமா ஒரு உடல் சுகத்துக்காக ஒரு குறிப்பிட்ட மணி நேரங்களோ ஒரு குறிப்பிட்ட நாட்களோ வந்து வாழ்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த டைப் ஆஃப் யோகா என்னன்னு சொல்லி பார்த்தா சம்போக யோகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அடுத்தது வந்து பார்த்தா ஹத்த யோகா ஹத்த யோகா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து யோகாசனாசன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஹத்த யோகா அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பிசிக்கல் யோகாஸ் யோகாசனங்கள் நம்மளுடைய பிசிக்கல் பாடியோட ஒரு யூனியனோட ஒரு ஒத்துசையை நம்மளோட பாடிஸோட நம்ம இருக்கிறது தான் வந்து ஹத்த யோகா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் சோ அடுத்த யோகா என்னன்னு சொல்லி பார்த்தா ராஜ யோகா இல்லைன்னா தியான யோகான்னு சொல்லி சொல்லுவோம் யோகா அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய சட்டில் பாடிஸோட லயர்த் இருக்கிறது தான் ராஜயோகா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் சட்டில் பாடிஸ் பத்தி நம்ம ஏற்கனவே ஒவ்வொருத்தருக்குமே செவன் பாடிஸ் இருக்கும் அப்படிங்கறது ரொம்ப டீட்டெயில்டா ஒவ்வொரு பாடிஸும் பாத்துருக்கோம் பாடியை தவிர்த்து மீதி உள்ள சிக்ஸ் பாடிஸை தான் நம்ம சட்டில் பாடிஸ் சொல்லி சொல்லுவோம் நம்ம சட்டில் பாடிஸ் அப்படிங்கறது வேற ஒன்றும் கிடையாது நம்மளுடைய எத்திரிக் பாடி அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆஸ்டரல் பாடி நம்மளுடைய மென்டல் பாடி நம்மளுடைய காசல் பாடி அப்புறம் வந்து புத்திக் பாடி கடைசிய நிர்வாணிங் பாடி இந்த ஆறு உடல்களை தான் நம்ம வந்து சட்டில் பாடிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் ஸோ நம்ம வந்து தியானம் பண்ணும் போது நம்மளுடைய உடல் நம்மளுடைய மனம் நம்மளுடைய புத்தி அதை தாண்டி நம்மளோட கான்சியஸ் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சட்டில் பாடிஸோட தான் நம்ம வந்து இணைந்திருப்போம் ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய யோகா அந்த தியான யோகா அதை தான் நம்ம வந்து ராஜ யோகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஸோ இந்த ராஜ யோகா தான் வந்து பார்த்தோம்னா எல்லா யோகாஸோட மேற்பட்ட யோகா அதனால தான் வந்து கிங் ஆஃப் ஆல் த யோகாஸ்ன்னு சொல்லி நம்ம சொல்றோம் ராஜ யோகா அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த யோகா பண்ணும்போது போது மட்டும்தான் நம்மளோட கான்சியஸ் வந்து சோல் லெவலில் கனெக்ட் பண்ணோம் ஸோ எப்போ நம்ம வந்து நம்மளோட அவேர்னஸை ஒரு பாடி லெவல் ஒரு மைண்ட் லெவல் ஒரு இன்டலெக்ட் லெவலை தாண்டி நம்ம போகிறோமோ அப்போ மட்டும்தான் நம்மளால் வந்து என்லைடன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போக முடியும் அப்ப நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு பிசிக்கல் பாடி லெவல்ல அவேர்னஸ் இருந்துகிட்டு இருந்தவங்க அவங்களுடைய உடல் அதுக்கப்புறமா அடுத்தது மனம் கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்ரெஸ் பண்ண பண்ண நமக்கு இன்டெலெக்ட் லெவலையும் தாண்டி போகும்போது போது நம்மளுடைய சோலோட கனெக்ட் பண்ணும் போது மட்டுந்தான் நம்மளால அந்த என்லைட்டன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜை ரீச் பண்ண முடியும் அதுதான் வந்து ராஜயோகா இல்லைன்னா ஞானயோ தியான யோகா அப்படிங்கறது லீட் பண்ணும் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திருக்கோம் கடைசி யோகா என்னன்னு சொல்லி பார்த்தா பக்தி யோகா பக்தி யோகா அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு தவறான புரிதலுங்கிறது இருக்கும் பக்தி யோகா அப்படிங்கறத வந்து வெளியில உள்ளவங்கள்ட்ட கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா கோயிலுக்கு போறது பூஜைகள் பண்றது சோ பஜனைகள் பாடுறது வந்து பண்ணக்கூடியதுதான் பக்தி யோகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பக்தி யோகா அப்படிங்கறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய ராஜ யோகா, இல்லைன்னா தியான யோகா நம்ம பண்றோம் இல்லையா அதனுடைய ஃபைனல் ஸ்டேட் அதைத்தான் நம்ம வந்து பக்தி யோகா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் நம்ம சோ அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த உடல் இந்த மனம் அந்த புத்தி அதை தாண்டி நம்மளோட சோலோட கனெக்ட் பண்ணும் போது நம்மளுடைய ஹையர் செல்ஃபோட கனெக்ட் பண்ணி ரொம்ப அல்டிமேட்டா அந்த காட் அந்த ஹோல் கிரியேஷனோட ஒன்னா இருக்கிறது அதை தான் நம்ம வந்து பக்தி யோகா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் ஸோ ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா யூனியன் வித் காட் அண்ட் என்டையர் கிரியேஷன் சொல்லி சொல்லலாம் ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா நான் எனது அப்படிங்கிற ஐடென்டிட்டி எதுவுமே இருக்காது ஏன்னா நம்ம ஒரு ஒன்னர் கான்சியஸ்ல இருந்துகிட்ருப்போம் அப்படிங்கிறது தான் இந்த பக்தியோட யோகாவோட அல்டிமேட் டார்கெட்டாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து வெவ்வேறு டைப் ஆஃப் யோகாஸ் மாஸ்டர்ஸ் ஸோ ஞான யோகா நாத யோகா கர்ம யோகா சன்சார யோகா சம்போக யோகா ஹத்த யோகா ராஜ யோகா இல்லைன்னா தியான யோகா கடைசியா வந்து பக்தி யோகா இதுதான் வந்து யோகாவின் பல்வேறு வகைகள் அடுத்தது யோகா அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துருக்கோம் யோகாங்கிறது நம்மளுடைய உடல் மனம் நம்மளோட ஆன்மாவை வந்து யூனியனா வைக்கிறது அதுதான் யோகா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் நம்ம ஸோ இந்த உலகத்துல ஹியூமனா இன்கார்னேஷன் எடுக்கிறது நம்ம ஏற்கனவே இன்கார்னேஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம் ரீஇன்கார்னேஷன் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஸோ இன்கார்னேஷன்னா முதல் முதல்லா அந்த ஹியூமன் பர்த் எடுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் பர்த் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இன்கார்னேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் ஸோ இந்த உலகத்துல இன்கார்னேஷன் எடுக்கிறதுக்கு மூன்று வழிகள் உண்டு அப்படிங்கிறத ஏற்கனவே சோல் எவால்யூஷன் பார்க்கும் போது நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இருந்தால் கூட ஒரு சம்மரியா ஒரு சிறிய தொகுப்பாக நம்ம பார்ப்போம் என்னென்ன வலி வகைகள் இல்லைன்னா என்னென்ன வழிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஹியூமன் கிங்டமோட எவாலுவேஷன்லேருந்து வரக்கூடியது அந்த எவாலுவேஷன் அப்படிங்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மினரல் கிங்டம்லேருந்து மினரல் கிங்டம்ல இருந்து பார்த்தோம்னா ஒரு கல்லா ஒரு மண்ணா இருந்து அதில் எவாலுவேட் ஆகிய ஆகி கடைசி பர்த் இல்லைன்னா வந்து கடைசி எவாலுவேஷன் அதில் ஹையஸ்ட் எவால்வே எவால்டு யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா கிறிஸ்டல்ஸ்னு சொல்லலாம் மினரல் கிங்டம்ல ஸோ அந்த கிங்டம்ல கிங்டமில் ஹையஸ்ட் அவால்டு ஆனதுக்கப்புறமா அடுத்த பிறவிகளை பிளான் கிங்டமா வந்து பரிணாம வளர்ச்சி அப்படிங்கறது எடுப்பாங்கிறதையும் நம்ம பார்த்தோம் ஸோ அந்த பிளான்ட்ல வந்து பார்த்தோம்னா ஒரு காட்டு செடிகள்லேருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சி அடைஞ்சு கடைசியா வந்து பார்த்தோம்னா ஒரு மருத்துவ குணம் படைத்த செடிகளாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து ஒரு பெரிய ஆலமரம் போன்று பலருக்கும் வந்து நெல் தரக்கூடிய தன்மையில இல்லைன்னா வந்து பார்த்தோம்னா எத்தனையோ விலங்கினங்கள் வந்து பார்த்தோம்னா பறவைகள் எல்லாமே வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு ஆலமரம்ங்கிறது இருக்கும் கடைசி ஸோ அந்த பிறவிகளை முடிச்சதுக்கு அப்புறமா ஹியூமன் கிங்டம் அனிமல் கிங்டம்க்கு வந்து பரிணாம வளர்ச்சி அப்படிங்கறது எடுக்கும் அனிமல் கிங்டம்ல எப்படி சொல்லி பார்த்தோம்னா தவளைகள்லேருந்து ஆரம்பிச்சு காட்டு விலகங்கள்ல போய் அதுக்கப்புறமா வீட்டுல வளர்க்கக்கூடிய பிராணிகள்லாம் வந்து கடைசி கடைசி பிரிவுகளா எடுத்திருப்பாங்க கடைசி பிரிவு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ரெண்டு பூனை ரெண்டு நாய் இல்லைன்னா ரெண்டு வந்து குதிரைகள் இல்லைன்னா ரெண்டு மாடுகள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீட்டுல வளர்க்கக்கூடிய பிராணிகளா இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஹியூமன் டச்சோட இருக்கக்கூடிய தன்மையில தான் இருந்துட்டு இருப்பாங்க சோ இந்த மாதிரி கடைசி பிரிவுகள் எடுத்ததுக்கு அப்புறமா கடைசியாக அவங்க முடிச்சதுக்கு போனதுக்கு அப்புறம் காசர் பிளைனில் போயிட்டு ஹியூமனா அவங்க வந்து இன்கார்னேஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஹியூமனா எப்ப நம்ம இன்கார்னேஷன் எடுக்கிறோமோ அப்போ வந்து அந்த குரூப் சோல் அப்படிங்கிறது ஒரு இன்டிவிஜுவல் சோலா வந்து மாற ஆரம்பிச்சிரும் ஸோ எப்போ வந்து அந்த சோல் இண்டிவிஜுவலைஸ் ஆகுதோ அப்பையிலேருந்து கர்மா அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிற தகவலையும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அப்போ வந்து அந்த ஹியூமன் கிங்டம் எவாலுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபன் சோல்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு இன்ஃபினட் சோல் வரைக்கும் போனதுக்கு அப்புறமா அதைத்தான் நம்ம வந்து எண்ட் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் ஹியூமன் எவாலுவேஷன்ல டிவைன் ஹியூமன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி டிவைன் ஹியூமன் ஸ்டேட் வரைக்கும் போய்கிட்டு அடுத்ததான் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய ஸ்பெக்கை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஒரு ஹியூமன் வந்து ஒரு பெரியவங்கள வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு தாய் தந்தைய ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தைங்களுக்கு வந்து உருவாக்குறவங்களோ அதே மாதிரி ஒரு டிவைன் ஹியூமன் ஸ்டேட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களோட கான்சியஸ்லேருந்து ஒரு ஸ்பெக்கர் ட்ராப் பண்ணும் போது மறுபடியும் அந்த ஹியூமன் இன்கார்னேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும் ஸோ அப்போ நமக்கெல்லாம் ஒரு டவுட் வரும் என்னன்னா டிவைன் ஹியூமன் ஸ்டேட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த ஸ்பெக்கர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய ஹியூமன் இன்கார்னேஷன் எந்த லெவலில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா மறுபடியும் வந்து ஒரு இன்ஃபான் சோல்லேருந்து தான் ஆரம்பிச்சு அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சிகளை வந்து எடுக்க ஆரம்பிக்கும் இது வகையில ஹியூமன் இன்கார்னேஷன் இருக்கும் மூன்றாவது வகை என்ன சொல்லி பார்த்தோம்னா அதர் டைமென்ஷன்ல இருந்து இங்க நம்மளுடைய உலகத்துக்கு நம்மளோட லோகத்துக்கு வந்து பிறப்படுப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்டார் சீட்ல இருந்து இங்க வந்து பிறப்படுப்பாங்க எதற்காக இங்க வந்து பிறப்படுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பர்டிகுலரான மிஷன் இல்லைன்னா அந்த காலகட்டத்துக்கு அவங்க வந்தா மட்டும்தான் அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு சயின்டிபிக்கா ஒரு டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக்கான பர்பஸை வச்சுக்கிட்டுதான் ரொம்ப குறிப்பிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு சில பேர் வந்து ஹியூமன் இங்க வந்து இன்கார்னேஷன்ல இருப்பாங்க சோ அவங்களோட இன்கார்னேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ரெண்டு பிறவைகள் மட்டும்தான் இங்க இருக்கும் ஒன்ஸ் வந்து அவங்களோட மிஷனை முடிச்சதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அவங்க எங்கேருந்து வந்தாங்களோ அந்த டைமென்ஷனுக்கு திரும்பவும் ரிட்டர்ன் ஆயிருவாங்க ஸோ இந்த மூன்று வகையில் ஹியூமனோட இன்கார்னேஷன் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிராஜுவேஷன் ஃப்ரம் த அனிமல் கிங்டம் அனிமல் கிங்டம்லேருந்து வந்து சோல் இண்டிவிஜுவலைஸ் ஆகி ஹியூமன் இன்கார்னேஷன் எடுக்கும் ரெண்டாவது வந்து அந்த கோ கிரியேட்டர் இல்லைன்னா அந்த டிவைன் ஹியூமன் சொல்லுவாங்க இல்லையா அவங்களோட ஸ்பெக்கின் மூலியமா ஹியூமன் இன்கார்னேஷன்ங்கிறது எடுக்கும் இல்லைன்னா மூன்றாவது வகை அதர் டைமென்ஷன்லேருந்து இருந்து ஒரு ஸ்பெசிபிக் மிஷனுக்காகவோ இல்ல ஸ்பெசிபிக் நமக்கு வந்து அப்படிங்கிறத எடுப்பாங்க இதுதான் வந்து இந்த யோக அப்படிங்கிறது இருக்கு முதல் பகுதி என்னன்னு சொல்லி பார்த்தா ஜென்ம பரம்பரை இரண்டாவது பகுதி என்னன்னு சொல்லி பார்த்தா யோக பரம்பரை அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ஜென்ம பரம்பரை அப்படிங்கறது எப்போ ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்த்தா முதல் முதலாக எப்ப ஒருத்தர் வந்து ஹியூமனா இன்கார்னேட் எடுக்கிறாங்களோ அதுல இருந்து ஆரம்பிக்குது அந்த ஜென்ம பரம்பரை அப்படிங்கிறது எப்ப வந்து முடியுது இல்லைன்னா எப்ப வந்து யோக பரம்பரா அப்படிங்கறது ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா ஒரு ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம குணங்களை நம்ம பத்தி பார்த்தோம் இல்லையா அந்த குணங்கள்ல ஒரு தமோ குணம் ஒரு ரஜோ குணம் ஒரு சாத்விக குணத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து உண்மைகள் சிலது புரிய ஆரம்பிக்கும் நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து துன்பம் கொடுக்க கூடாது ஏன் நம்ம அடுத்தவங்களை துன்புறுத்தி வாழ்றோம் ஏன் மத்த ஜீவராசிகளையும் நம்ம வந்து கொண்டு சாப்பிடுறோம் சோ அதெல்லாம் தவறு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேல் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா நானும் சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும் நானும் என்னோட வாழ்க்கையில வந்து பீஸ் அண்ட் ஹாப்பினஸோட நிரந்தரமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வரும்போது தான் அந்த யோக பரம்பரா இல்லைன்னா யோக பரம்பரை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும் மாஸ்டர்ஸ் ஸோ இது ஒரு டீப்பான சப்ஜெக்ட் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப பொறுமையா அடுத்தடுத்த சில நாட்களுக்கு நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ம பரம்பரை இல்லைன்னா ஜென்ம பரம்பரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லலாம் வந்து வந்து சோல் எவாலுஷனை பத்தி ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பாத்திரலாம் ஸோ யாராவது புது மாஸ்டர்ஸ் வந்திருந்தீங்கன்னா நீங்க அந்த செவன் பாடிஸ் அந்த தலைப்புல போய் பாத்தீங்கன்னா முதல் மூன்று நாட்களுக்கு சோல் எவாலுவேஷனை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா பார்த்துருக்கோம் நீங்க இங்க இருந்து பார்த்து தகவல் எடுத்துக்கலாம் சோல் அப்படிங்கறது ஒரு இன் மூன்று வகையில இன்கார்னேஷனா ஹியூமன் எடுக்கும் ஹியூமன் பர்தா இருக்கும் சொல்லி நம்ம பார்த்தோம் இது எப்படி ஆரம்பம் ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு இன்ஃபான் சோல் ஆரம்பிச்சு ஒரு இன்ஃபினைட் சோல் வரைக்கும் ஒரு ஏழு நிலைகளை கடந்து போகும் ஸோ ஒரு மெச்சுர் சோல் அடுத்தது பேபி அடுத்தது 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 யங் மெச்சூர் அஞ்சாவது வந்து ஓல்டு சோல் ஆறாவது டிரான்சிடென்டல் சோல் ஏழாவது வந்து இன்ஃபனட் சோல்னு சொல்லிட்டு ஏழு நிலைகளை கடந்து தான் அந்த சோல் அப்படிங்கிறது கடைசியாக அந்த இறைநிலை அப்படிங்கறத அடையும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நம்ம ஸோ இவ்வளவு நிலைகள்ல ஏன் இந்த பூமிக்கு வந்து பிறப்பெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பூமியில மட்டும்தான் நமக்கு அந்த லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளோட சோலை டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் நம்மளோட கர்மாசை வந்து டிசால்வ் பண்றதுக்கும் ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் மட்டும்தான் தான் நம்மளோட சோல் குவாலிட்டிஸ் அப்படிங்கிறது டெவலப் ஆகும் அதே மாதிரி பார்த்தோம்னா கர்மாசையும் டிசால்வ் பண்ணி அடுத்தடுத்த நிலைகளுக்கு போய் கடைசி நிலையான இன்ஃபினட் சோல் வரைக்கும் போக முடியும் மற்ற வேர்ல்ட்ஸ்ல நடக்காதான்னு சொல்லி கேட்டோம்னா அந்த ப்ராக்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும் சோ இந்த எர்த் பிளானட்ல மட்டும்தான் ஈவன் தோ நிறைய சேலஞ்சஸ் இருந்தா கூட இங்க உள்ள பிசிக்கல் வைப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஹெவிலி டென்ஸா இருந்தாலும் ஈவன் அவங்க வந்து பிறவிகள் எடுத்து கருமாக்களை கழிக்கிறதுக்கு வந்தா கூட இங்க உள்ள மாயையில மாட்டிக்கிட்டு அடுத்தடுத்த கருமாக்கல்ல ஈடுபட்டா கூட அவங்களுடைய சோலோட ப்ரிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா எடுத்துக்கு போனா மட்டும்தான் நம்மளோட சோல் எவால்வேஷன் அப்படிங்கிறது ரொம்ப டிராஸ்டிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வருவாங்க ஸோ இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா நம்ம எல்லாருமே ஒரு பிரேவ் சோல்ஸ் ரொம்ப தைரியமான ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் நம்ம ஏன்னா அதுக்கு கூட வந்து ஒரு தைரியம் வேணும் இங்க வந்து பிசிக்கல் பாடி எடுத்து இங்க உள்ள சேலஞ்சஸ பேஸ் பண்ணி நம்மளோட இங்க உள்ள பிசிக்கல் வேர்ல்ட்ல சர்வைவலுக்கான கான்செப்டையும் பாத்துக்கிட்டு இங்க உள்ள சோல்ல இருந்து எவாலுவேஷனையும் நம்ம பாக்குறதுங்கிறது அந்த அளவுக்கு சாதாரணமான வேலை இல்லை இதை தெரிஞ்சுதான் நம்ம வந்து இந்த சோல் எவாலுவேஷன் இந்த பூமியில நம்ம எடுத்து வந்திருக்கோம் இருக்கும் அதே மாதிரி அந்த ஒரு இன்ஃபன் சோல் ஆரம்பிச்சு ஒரு இன்ஃபன் சோல் வரைக்கும் எத்தனை பிறவிகள் எடுக்கலாம் இல்லைன்னா வந்து எத்தனை பிறவிகள் அந்த ஆன்மா எடுக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா இரு இரநூத்தி ஐம்பது பிறவிகள்ல இருந்து ஒரு ஆயிரம் ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு பிறவிகள் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சாத்தியம் அப்படிங்கிறது இருக்கு ஒரு ஆவரேஜா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நானூறு பிறவிகள் அப்படிங்கிறது எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நிறைய புக்ஸ் நம்ம வந்து சயின்டிபிக்கா வந்து போட்டிருக்காங்க சோ அப்ப இந்த இரநூத்தி ஐம்பது எடுக்கிற ஆன்மாக்களாக இருக்கட்டும் இல்லை ஆயிரத்தி இரநூறு பிறவைகள் இருக்கக்கூடிய ஆன்மாக்களாக இருக்கட்டும் என்னென்ன மாதிரியான கோத்ரூவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இதே ஸ்டெப்ஸை தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஃபான்ஸ் இருந்து ஆரம்பிச்சு ஒரு இன்ஃபேனன்ஸ் ஓல் ஸ்டேஜ் வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான மொத்த பிறப்புகள் தான் இரநூத்தி இருக்கும் இல்லைன்னா ஆயிரத்தி இரநூறா இருக்கட்டும் ஸோ இதுல அந்த ஆன்மாக்கள் எந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருந்து எந்த அளவுக்கு இங்க உள்ள மாயைகள்ல அவேர்னஸோட அடுத்தடுத்த நிலைகளுக்கு போறாங்களோ அத்தனை அவேர்னஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த பிறவிகள் அப்படிங்கறது பல மடங்க வந்து குறையறதுக்கான சாத்தியம் அப்படிங்கிறது இருக்கும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ஃபேமிலியிலே பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து ஓல்டு சோலாக இருக்கலாம் இல்லைன்னா இன்னொருத்தர் வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு இன்ஃபேன் சொல்ல இருக்கலாம் ஒருத்தர் வந்து யங் நிலையில் கூட இருக்கலாம் அதில் ஸோ இதுல எதற்காக இந்த காம்பினேஷனோட நம்ம வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தா ஒருத்தர் ஒருத்தர் ஒரு மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எப்படி வந்து அந்த ஹைலி எவால்வ்டு சோல்ஸ் வந்து அந்த லோ லெவல் சோல்ஸுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களையும் அவங்களோட சோல் எவால்யூவேஷனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எல்லாருமே வந்து ஒரு மிக்ஸ்டா வந்து பிறந்திருக்கோம் நம்ம ஸோ அதுதான் நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃபும் கூட ஸோ அந்த ஒரு லாஜிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரும்போது ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது டோட்டலாக இருக்கவே கூடாது ஏன்னா ஒருத்தரை நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டோம்னாலே ஹெல்ப்பிங் டெண்டன்சி அப்படிங்கிறது இருக்காது இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படி கூட அப்படிங்கிறது கூட எதற்காக வரும்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல தான் வரும் அது ஸோ உன்னை விட நான் மேல் அப்படின்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மூலிமா எப்படி எவாலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா த்ரூ மட்டும் மட்டும்தான் நம்ம எவலேட் பண்ணுவோம் ஸோ அதனால தான் பத்திரிகை அடிக்கடி சொல்லுவாங்க ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருப்பாங்க சோ அதே மாதிரி நம்ம ஏற்கனவே அந்த செவன் பாடிஸ் பாக்கும் போதே அந்த ரீஇன்கார்னேஷனை பத்தின சயின்பிக் ப்ரூஃப்ஸ் எல்லாம் நிறைய பார்த்திருக்கோம் சோ புது மாஸ்டர்ஸ் வந்து செவன் பாடிஸ் வீடியோ பாக்கும் போது அந்த ரீஇன்கார்னேஷனை பத்தி டீடைல நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ் ஸோ இந்த லைஃப் சைக்கிளில் இல்லைன்னா அந்த சோல் எவல்யூஷன் பார்த்துல எப்போ வந்து கருமாக்கள் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு எண்ட் ஆஃப் த இன்ஃபன் சோல்லேருந்து தான் வந்து அவங்களோட அவேர்னஸ் ஃபிசிக்கல் லெவல்லேருந்து சர்வைவல் கான்சியஸ்லேருந்து தாண்டி போகும்போது மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கருமாக்கள்ங்கிறத பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ அவங்க யங் சோல் மிடில் ஆஃப் தி யங் சோல் இருக்கும்போது தான் அவங்களோட கருமாக்கள் அப்படிங்கிறது ரொம்ப பீக்ல இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பேர் வேணும் ஒரு புகழ் வேணும் ஒரு பதவி வேணும் ஒரு பட்டம் வேணும்னு சொல்லிட்டு அதற்காக அதை நோக்கி போகும்போது மட்டும்தான் வந்து அவங்களோட கர்மா அப்படிங்கறது ரொம்ப அதிகமா பண்ணுவாங்க ஸோ நீங்க கிராஃப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஸோ இன்ஃபான்ஸ் சோல்ல இருந்து ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த கர்மாஸ் இன்கிரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி அந்த யங்ஸ்டோல் ஸ்டேஜுக்கு வரும்போது பார்த்தா அந்த கர்மாஸோட இன்டென்சிட்டி இல்லைன்னா அந்த நம்பர் ஆஃப் கர்மாஸ் அப்படிங்கறது ரொம்ப பீக்ல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஸோ அதுவே வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா குறைஞ்சி குறஞ்சி குறைஞ்சி குறைஞ்சி அந்த ஓல்டு சோல் வரும்போது அவங்களோட இன்டெலக்ட பேஸ் பண்ணி அவங்களோட சோலோட சோ ஸ்லோலி கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த கர்மாசா பண்றதை நிறுத்திடுவாங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்த போது எப்படி வந்து அந்த இன்ஃபான்ட்லேந்து எங்களுக்கு வந்து பீக்ல போனச்சோ அதே மாதிரி அந்த இன்டென்சிட்டி ஆஃப் கர்மாவும் கிராஜுவலா குறைஞ்சி குறைஞ்சி அந்த எண்ட் ஆஃப் த ஓல்டு சோல் வரும்போது போது பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் அந்த கம்ரா கர்மா பண்றதை கூட வந்து டோட்டலா நிப்பாட்டிடுவாங்க மாஸ்டர்ஸ் ஸோ அடுத்தது குணங்களை பத்தி நம்ம டீட்டெயில நம்ம பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் குணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தமோ குணம் அப்படிங்கிறது இந்த தமோ குணத்துல எந்தெந்த சோல் எவல்யூஷன் பாத்து உள்ளவங்க இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா ஒரு இன்ஃபேன் சோல்ல இருக்கிறவங்களும் ஒரு பேபி சோல் லெவல்ல இருக்கிறவங்களும் இந்த தமோ குணத்துல இருப்பாங்க சோ இதற்கு உதாரணமா நம்ம யாரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கும்பகர்ணனை நம்ம ஒரு உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம் சோ இவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லா எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுடைய பிசிக்கல் சர்வைவல பேஸ் பண்ணி தான் இருக்கும் மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து நம்ம சக்கரஸ பார்த்தது போல வந்து ஒரு மூலாதார தான் இவங்களோட ஃபோக்கஸும் இவங்களோட எனர்ஜிஸும் இருந்துகிட்டு இருக்கோம் ஸோ பாடிஸ்ல பார்த்தோம்னா பிசிக்கல் பாடியோட தான் இவங்களுக்கு மேஜரா இருந்துட்டு இருக்கும் ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து இன்டர் கனெக்டட் இதில் ஸோ இப்போ பார்க்கக்கூடிய யோக பரம்பராவாக இருக்கட்டும் அடுத்தது பார்க்கக்கூடிய பதஞ்சலியோட யோக சூத்ராஸாக இருக்கட்டும் செவன் பாடிஸாக இருக்கட்டும் செவன் சக்ராஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய கர்மான் ரீஇன்கார்னேஷனாக இருக்கட்டும் இந்த எல்லா கான்செப்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ள ஒன்று வந்து இன்டர் ரிலேட்டடாக இருக்கும் ஸோ அதனால புது மாசஸ் யாராச்சும் வந்திருந்தா கூட செவன் பாடிஸ் செவன் சக்ராஸ் இந்த டாபிக்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்க மாஸ்டர்ஸ் ஸோ இவங்களோட அந்த தமோ உள்ளவங்களோட ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்க்கறதுனா நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் அதுக்கப்புறம் ஒரு கல்யாண வாழ்க்கையில் ஈடுபடணும் ஸோ பாடி பிளஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா புலன் சார்ந்த இன்பங்களுக்கு வந்து இவங்க ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறத கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறமா வெளியில் டூருக்கு போய் என்ஜாய் பண்ணுறது எல்லாமே வந்து நல்லா வந்து கெட்டு குதர் பண்ணுறது கேதரிங் பண்ணுறது நல்ல வேலைக்கு போகணும் கிடைச்ச சம்பளத்தை வந்து முழுசாக வந்து அவங்களோட என்ஜாய்மெண்ட்டுக்கு செலவு பண்ணணும் நோ சேவிங்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா யாரோட கான்செப்டா இருக்கும் யாரோட குணமா இருக்கும் குவாலிட்டிஸா இருந்துகிட்டு மாதிரி தமோ குணத்துல உள்ளவங்க எங்க பிறப்பாங்க சொல்லி பார்த்தோம்னா டிரைப்ஸ் சொல்லுவாங்க இல்லையா ஒரு காட்டுல ஒருத்தவங்க ஒரு தலைவர் மாதிரி இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இல்லை ஒரு ஐம்பது குடும்பங்களோ இல்லைன்னா ஒரு நூறு குடும்பங்களோ இருக்கும் அதுல காட்டு வாசிகள்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அவங்களோட குரூப்ல போய் இவங்க வந்து குழந்தைய வந்து பிறப்பாங்க இல்லன்னா நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா ஒரு பெரிய குடும்ப தலைவர் ஒருத்தர் இருப்பாரு ஸோ அவங்களுக்கு வந்து பிள்ளைகள்னு சொல்லிட்டு ஒரு மூன்று நாலு பிள்ளைகள் இருப்பாங்க அவங்களோட மாப்பிள்ளைகள் வந்து வீட்டோட மாப்பிள்ளைகளாக இருப்பாங்க ஸோ அவங்க மகன்களும் வந்து அந்த பெரிய வீட்டில் வந்து கொடுத்துன்னு இருப்பாங்க அவங்க அவ்வளோ பெரிய வீட்டில் பார்த்தோம்னா தலைவர் அதுக்கப்புறம் வந்து பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இன்னும் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கூட அந்த வீட்லயே தான் இருப்பாங்க அவங்க எல்லாமே ஸோ இவங்க எல்லாம் அந்த பிள்ளைகளா பிறக்கிறவங்க அதுக்கப்புறம் பேர பிள்ளைகளா பிறக்கிறவங்கலாம் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தவா குணத்துல இருக்கவங்க தான் வந்து இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இன்டிபென்டன்ட்டா ஒரு பர்த் எடுத்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை தெரிஞ்சு அவங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய எபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும் ஸோ அப்போ எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலியில இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த குடும்ப தலைவர்னு சொல்றோம் இல்லையா அவங்க எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்குவாங்க ஸோ மாதத்துக்கு கூட வந்து வருமானம் அப்படிங்கிறத கூட அந்த பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அவங்க இந்த செலவுக்கு வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை அந்த காட்டுல வந்து ஒரு டிரைவ்ஸா வந்து பிளக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி அன்றாட அவங்களுக்கு தேவையான உணவாக இருக்கட்டும் துணிமலைகளா இருக்கட்டும் இல்லைன்னா தங்கக்கூடிய இடங்களா இருக்கட்டும் அந்த தலைவர் அப்படிங்கிறவரை வந்து பார்த்துக்கு ஒரு ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாயின்ட் ஃபேமிலிலயோ எல்லாம் ஒரு டிரைப்லயோ வந்து பிறந்துட்டு இருப்பாங்க ஸோ இவங்களோட மொத்த பிறவிகள் எத்தனை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டா நூறு பிறவைகள் போல எடுப்பாங்க ஸோ இந்த நூறு பிறவிகள் அப்படிங்கறது வந்து கண்டிப்பா இருக்குமான்னு சொல்லி பார்த்தோம்னா இது கூட ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சோலுக்கும் வந்து மாறும் சில பேர் எழுபத்தஞ்சு பிறவிகள் எடுப்பாங்க சில பேர் வந்து பார்த்தா இங்கேயே ஒரு நூத்தி ஐம்பது இரநூறு பிறவிகள் வந்து ஸ்டக்கப்பாயிடுவாங்க அதுல சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் குணம் தமோ குணம் ரெண்டாவது குணம் என்னன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரஜோகுணம் சோ இந்த லெவல்ல யார் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா எங் சோல் லெவல்ல இருக்கவங்க இந்த ரஜ இருப்பாங்க சோ நான் மறுபடியும் நான் கிராஃப் காமிக்கிறேன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சோ இன்ஃபேன் சோல் பேபி சோல் இருக்கிறவங்க வந்து தமோ குணத்துல இருப்பாங்க அடுத்த லெவலுக்கு எலிவேட் ஆகும் போது ஒரு யங்ஸூர் லெவலுக்கு போகும்போது அவங்களோட குணங்கள் வந்து ரஜோ குணத்துல வந்து இருக்கும் அவங்களுக்கு சோ இதற்கு உதாரணமா யார நம்ம குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராவணனை வந்து நம்ம ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம் ஏன்னா தான் மட்டும் தான் நல்லா இருக்கணும் தான் மட்டும்தான் வந்து எல்லா சொத்துக்களையும் அனுபவிக்கணும் தனக்கு மட்டும்தான் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு மென்டாலிட்டியோடையும் அந்த ஒரு மைண்ட் செட்டோடையும் இருக்கக்கூடியவர் தான் ராவணன் அதற்கு உதாரணமா நம்ம வந்து ரஜ குணத்துக்கு எடுத்துக்கலாம் இவங்களோட கான்சியஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மைண்ட் லெவல்ல இருந்துகிட்டு இருக்கோம் தமோ குணமோட கான்சியஸ் வந்து பிசிக்கல் ரஜ குணத்தோட கான்சியஸ் வந்து ஒரு மைண்ட் லெவல்லையும் இருந்துட்டு இருப்பாங்க ஸோ இவங்களோட கான்சியஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா ஒன் அப் சொல்லி நம்ம சொல்லலாம் ஒன் அப் கான்சியஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா எனக்கு ஒரு ரஜகுணம் இருக்குன்னா என்னோட பக்கத்து வீட்டு கார் வந்து ஒரு மாடி வீடு கட்டிருக்காருன்னா நான் வந்து எப்படியாவது ரெண்டு மாடி வீடு கட்டணும்னு சொல்லி ஆசைப்படுவேன் ஸோ பக்கத்து வீட்டுக்கார் வந்து ஒரு கார் வாங்கிட்டார் அவர் சொன்னா நான் எப்படியாவது ரெண்டு கார் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுவேன் ஸோ இந்த மாதிரி அடுத்தவங்கள விட ஒரு ஸ்டெப் நான் எப்படியாவது நான் அடுத்த லெவலில் இருக்கணும்னு சொல்லிட்டு அதற்காக டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா வேலை கொடுக்கக்கூடியவங்க இல்லைன்னா ஒரு ஒர்க்க காலிக்கா இருக்கக்கூடியவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க தான் ரஜகுணம் படைத்தவர்கள் அவங்க ஸோ இவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லா எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் அச்சீவ்மெண்ட்னு சொல்லுவாங்க வெளிப்புறமா தனக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணும் தனக்கு தான் வந்து அந்த தலைவர் பதவி வேணும் தனக்கு மட்டும்தான் தனக்குன்னு கிடையாது தனக்கு தான் பேர் வேணும் புகழ் வேணும் பட்டங்கள் வேணும் சொத்துக்கள் வேணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு போக்கஸ்ல இருக்கவங்க எல்லாரையுமே யாருன்னு பார்த்தோம்னா ரஜோகுணம் படைத்தவர்கள் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ எப்போதுமே இவங்களோட கான்சியஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்தவங்கள விட ஏதாவது ஒரு வகையில நான் பெட்டரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸோட டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஒர்க் பண்ணக்கூடியவங்க தான் ரஜோகுணம் படைத்தவர்கள் ஸோ இந்த கேட்டகரியில யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அரசியல் தலைவர்களா இருக்கட்டும் இல்லைனா வந்து மத போதக தலைவர்களாக இருக்கட்டும் இல்லைனா ஒரு கம்பெனியில் வந்து ஒரு இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு பேங்கிங்ல வந்து ஒரு ஹெட்டா இருக்கவங்களா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து இருக்காங்களோ இல்லைனா வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்கட்டும் ஸோ இவங்க எல்லாரும் எல்லாருமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜோகுணம் தான் இருந்துட்டு இருப்பாங்க ஸோ இதுல எதனால வந்து பார்த்தோம்னா அதிகமான கருமாசல் வந்து பண்றாங்கன்னு பார்த்தா திரும்பவும் அந்த கிராஃப்ல போய் நம்ம பார்க்கலாம் நம்ம இந்த கிராஃப்ல நம்ம பார்த்தோம்னா இந்த யங் சோல் அப்படிங்கிற யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ரஜோகுணம் உள்ளவங்க இந்த ரஜகுணம் படைத்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா அடுத்தவங்களை அழிச்சாவது தனக்கு வந்து பேர் பதவி பட்டம் அப்படின்னு வேணும் அடுத்தவங்களுக்கு என்னென்ன தீங்கு செஞ்சாலும் சரி ஈவன் அடுத்தவங்களை வந்து ஒரு கொலை செஞ்சாலும் சரி இல்லைன்னா அடுத்தவங்களை வந்து அழிச்சாலும் சரி தான் மட்டும் சர்வை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் லெவலோட இருக்கும் போது பார்த்தோம்னா நிறைய கர்மாஸ் வந்து பண்ணுவாங்க அதுவும் பர்டிகுலராக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேட் கர்மாஸ் ஃபுல்லாக வந்து பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அவங்களோட கர்மாஸ் அப்படிங்கிறது வந்து பீக்ல இருக்கும் அதுதான் வந்து அந்த கர்மாஸோட இன்டென்சிட்டிஸ் வந்து அந்த யங்ஸோரோட மிடில் இருக்கும் போது தான் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் மாஸ்டர்ஸ் இதுல ஸோ அகேன் வந்து பார்த்தோம்னா இவங்களோட லைஃப் டைம் எத்தனை இருக்குன்னு சொல்லி பார்த்தா இவங்களுமே வந்து ஒரு நூறு பிறவைகள் போல ஆவரேஜாக எடுப்பாங்க ராஜா குணத்துல ஸோ இதுல தமோ குணத்தை தாண்டி ரஜ குணத்துலதான் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டக்கப் ஆயிருவாங்க அதுல சோ நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா எர்த் பவுண்ட் சோல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா இந்த உலகத்துல உள்ள பொருள்கள் மேல மனிதர்கள் மேல ஆசைகள் கொண்டு மேலுலகத்துக்கும் போக முடியாம இந்த உலக வாழ்க்கையும் விட்டதுக்கு அப்புறமா வந்து தவிக்கக்கூடியவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ராஜகுணத்துல இருக்கக்கூடியவங்க தான் இந்த மாதிரியான ஆசைகள்ல மாட்டி அவங்க கருமாசம் மட்டும் அதிகமா பண்றது இல்லாம இந்த சோல் எவாலுஷன் பாத்துல யங் சோல்லே வந்து அதிகமான காலகட்டங்களை அதிகமான பிறவிகளை சந்திக்கக்கூடியவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ராஜகுணம் படைத்தவர்கள் தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் நம்ம இது வரைக்கும் நம்ம மாஸ்டர்ஸ் நம்ம நாலு சாத்திக குணம் பார்த்துட்டு அடுத்தடுத்த தலைப்புகளை வந்து நம்ம நிறைய பாக்கலாம் நம்ம இந்த தலைப்பு வந்து குறைஞ்சதா வந்து ஒரு நாலு நாட்களுக்கும் இல்லைன்னா வந்து மேக்சிமம் வந்து ஒரு ஐந்து நாட்கள் வரைக்கும் நம்ம பார்க்கலாம் இதுதான் நான் இன்னைக்கு சொல்லப்பட்ட விருப்பப்பட்ட கருத்துக்கள் நன்றி மாஸ்டர்ஸ் வணக்கம்